ஒரு மனிதன், ஒரு நல்ல மனிதன். அவரின் கலைப்பயணம். என் வாழ்க்கையின் இந்த பகுதி, இந்த சின்ன பகுதி, இதுக்கு பேர் தான் சந்தோஷம். சார், நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இங்க வந்திருக்க வேலைக்கும் நீங்க என்ன கேக்குற கேள்விக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தார், அந்த பொண்ணோட கனவுல நான் சில காட்சிகளை பார்த்தேன், அதுக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும். அது எனக்கு இங்க கிடைக்காது. இதுதான் கர்ம பலன்னு சொல்லுவாங்க இல்ல, விதியின் விளையாட்டு. நான் எவ்வளவு விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனா கடைசியில வாழ்க்கைங்கிறதே விட்டு கொடுக்கறது தான் எனக்கு புரிஞ்சது. ஆனா ஒரு நிமிஷம் நின்னு போயிட்டு வரேன்னு சொல்லாம பிரியறது தான் நமக்கு அதிக வலிய உண்டாக்குது. முதல்ல அவனை திசை திருப்பணும். அவன் இடது கண்ணத்துல ஒரு குத்து குத்து, ரெண்டு காதலையும் ஓங்கி அடிக்கணும், நெஞ்சில ஓங்கி மிதிக்கணும். ஹாய் ஜார்ஜி, நான் தான் பெனிவாய்ஸ், டான்ஸ் ஆடுற ஜோக்கர். அழகான போட், இது திரும்ப வேணுமா? ஒருத்த எவ்வளவுதான் பெரிய முரணனா இருந்தாலும் அன்புக்கு அடிமை ஆயிடுவான். என்ன? அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. அமைதி, நீ திருந்தவே மாட்டேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது காணாம போயிடுச்சே. வேடிக்கையா இருக்குல்ல, நாங்க ரெண்டு பேரும் செவத்து கிட்ட பேசுறோம், செவரி எங்க கிட்ட பேசுது? சரியான சொதப்பல்பா. ஹே, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களால காத்த விட வேகமா செயல்பட முடியும். மத்த இனங்களையும் உதவிக்கு கூப்பிடுங்க, இது நம்ம இடம். இத காப்பாத்த போராடுவோம். ஒரு சிறந்த பின்னணி குரல் கலைஞன் மட்டுமல்ல, இந்த நல்ல மனிதன். மன்னருக்கு மேல என்ன இருக்க முடியும்? ஒரு நாயகன். கில்லியில் தொடங்கியது இவரின் திரைப்பயணம். வெவ்வேறு கதாபாத்திரங்கள், வெவ்வேறு முகங்கள், நேர்த்தியான நடிப்பு, கம்பீரமான குரல் என பன்முகத் திறமைக்கு சொந்தக்காரர் எங்கள் அருண் அலெக்சாண்டர். வெளியே போய் ஆட்டோ புடிச்சு பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் புடிச்சு ஊட்டிக்கு உள்ள போங்க.